பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க, எம்எஸ்கேல இருந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. சொல்றீங்க அஞ்சலி, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. சத்யா தான் உன்னை லவ் பண்றதா உங்க அண்ணன் தப்பா நினைச்சிட்டு இருக்காரு, அதனால தான் அவனுக்கு அவ்வளவு பிரச்சனை. இப்பவும் சொல்றேன், நான் தான் உன்னை லவ் பண்றேன்னு உங்க அண்ணனுக்கு சத்தியமா தெரியாது. தெரிஞ்சா அதே டார்ச்சரை எனக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. எங்க அண்ணன் அப்படி எதுவும் பண்ண மாட்டாரு. நானே என் லவ் மேட்டர் சொல்லிட்டேன், அவரும் ஒத்துக்கிட்டாரு. அஞ்சலி, நம்ம லவ் மேட்டர் சொன்னா ஓகே, ஆனா மகேஷ்ன்ற பேரை சொன்னியா? இல்ல, அப்படி எதுவும் சொல்லல. அதுதான் பிரச்சனையே. மாட்டுக்கார பையன் ஒன்னே தான் லவ் பண்றான்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு தெரியறான். அதனால தான் உங்க அண்ணா அவனுக்கு டார்ச்சர் கொடுக்கறான். இல்ல, நான் நம்ப மாட்டேன். என் அண்ணா இந்த விஷயத்துல அப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு. நேரா உங்க அண்ணா கிட்ட போ. நீ லவ் பண்ற பையனை தெரியுமான்னு கேளு. யார் பேரை சொல்றாருன்னு பாரு. அப்ப தெரியும் உனக்கு உண்மை என்னன்னு. ஆனா தயவு செஞ்சு என் பேரை மட்டும் சொல்லாத. இந்த பாரு அஞ்சலி, உன் வீட கம்பேர் பண்ணும்போது என் வீடு புதுசா மாதிரி தான். எங்க அப்பாவோ ரிட்டையர் ஆறே, ஒன்னும் பெருசா ஒன்னும் சேர்த்து வைக்கல. இப்ப தங்கச்சி கல்யாணத்துக்கு இருந்த இடத்தையும் விற்க போயிட்டான் அந்த ஆளு. சத்யாக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்னு நினைக்கிறேன். அவன் சைக்கிளில் வரான், நான் பைக்கில் வரேன், அவ்வளோதான். நீ நினைக்கிற மாதிரி உங்க அண்ணன் நம்ம காதலை அவ்வளோ ஈஸியாக ஏற்றுக்க மாட்டார். நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டு மாலையும் கழுத்துமாக போய் நின்றா தான் உங்கள் அண்ணன் ஏற்றுப்பார். நானும் தப்பிச்சுப்பேன். இதுதான் சரியான ரூட்டு. இதுக்கு என்ன பண்ணலான்னு முதல்ல நீ யோசி. ஐயா, கணக்கு இடத்துல இருந்து இனிமேல் நீ எல்லாத்தையும் பார்த்துக்கணும். இனிமே அவன் நமக்கு தேவையில்லை. சரிங்கய்யா. கணக்கு விசுவாசமானவன்டா, கணக்கு வழக்கெல்லாம் சரியாக வச்சுருப்பான். அதே மாதிரி நீ சரியாக பார்த்துக்கணும். புரியுதா? ஐயா, நீங்களாம் உள்ளே போங்க, நான் அப்புறம் கூப்பிட்றேன். சரிங்கய்யா. அஞ்சலி, வாடாச்சலாம் வாடாச்சலாம். என்னடா ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். கேளுடா. அன்னைக்கு நான் ஒருத்தர் லவ் பண்றேன்னு சொன்னல, அதை பத்தி நீங்க எதுவுமே பேசல, மறந்துட்டீங்களா? என்னடா சொன்ன, நான் மறப்பனா? பையன் பேரு சத்யா, வீட்டுல பால் மாடு வியாபாரம். இப்ப லேட்டஸ்டா செகண்ட்ல ஸ்கூட்டர் ஒன்று வாங்கி. உன்னை லவ் பண்ணதுல இருந்து அவன் நட உட எல்லாம் மாறிடுச்சு. என்னடா சொல்லும், அண்ணன் எல்லாத்தையும் மறக்காம சொன்னா? சரிண்ணா, நான் உள்ள போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி. சொல்லு அஞ்சலி. நீ சொன்னதெல்லாம் உண்மைதான் மகேஷ், நான் லவ் பண்றது சத்யாவதான் அவரே சொல்லிட்டாரு. எங்க அண்ணன் மோசமான கேரக்டர் தான் எனக்கு தெரியும். ஆனா என் விஷயத்துல எப்படி இருப்பாருன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. இப்ப என்ன பண்றது மகேஷ்? நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. எல்லாம் ரெடி பண்ணிட்டு எந்த நிமிஷம் வேணா நான் உனக்கு ஃபோன் பண்ணுவேன். ரெடியாவே இரு, நம்ம கிளம்பிடலாம். ஓகேடா? சரி மகேஷ். கண்டிப்பா வந்துருவாடா. டேய், அஞ்சலியை பத்தி எனக்கு தெரியும், அவ கண்டிப்பா வந்துருவா. அஞ்சலி, நீ வந்தது யாரும் பார்க்கல. இல்ல, இப்ப நம்ம எங்க போறோம்? பொள்ளாச்சியில என் ஃப்ரெண்டு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, அங்கே போயிடலாம். அங்கேயே நம்ம ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் மேரேஜ் வச்சுக்கலாம். ம், சீக்கிரம் வா, வண்டியில் ஏறு.
மகேஷ் நீ இங்கே இரு, எல்லா ஏற்பாடும் பண்ணி நாங்கள் வந்து. சரிடா. சாமி அர்ஜென்ட்டாக ஒரு கல்யாணம் பண்ணோம். இவ்வளவு லேட்டாக வரீங்களே, மூர்த்த நேரம் முடிஞ்சு போச்சு. நாளை காலைல வாங்களேன். நல்லா பார்த்து சொல்லுங்க சாமி. நல்லா தெரிஞ்சுதான்ப்பா சொல்கிறேன். சரி வாங்க, நாளைக்கு வாங்க. என்னடா ஆச்சு மகேஷ்? முகூர்த்த நேரம் முடிஞ்சிச்சாட்டா, நாளைக்கு வர சொல்லிருக்க. டேய், ஐயர் மந்திரத்தை மட்டும் ஓத சொல்லு, தாலியை நான் கட்டிக்கிறேன். அஞ்சலி என் கூட இருந்தா எனக்கு எல்லாமே நல்ல நேரம். வேணாம் மகேஷ், நாளைக்கு மேரேஜ் வச்சுக்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் தானே. தாலி கட்டுறதுக்கு தான் நேரம் இல்லை, அர்ச்சனை பண்ணலாம் இல்ல. சாமி ஒரு அர்ச்சனை பண்ணணும். யார் பேருக்கு? பொண்ணு பேரு அஞ்சலி, ரேவதி நட்சத்திரம். பையன் பேரு மகேஷ், மிதுன நட்சத்திரம். வேஷா பண்ணிடுறேன். சர்வ மங்கள மாங்கல்யே சிவ சட்டைய பாத்தியா? நல்லபடியா முடிச்சு வைக்கலாம். சரியா? என்னடா மச்சி, ஒண்ணுடா விஷம் ஏதாவது கலந்துருப்போம் இருக்கலாம்டா. எல்லாரும் டீ சாப்பிடுங்க. நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சதும் ஃபர்ஸ்ட் நைட்டை இங்கேயே வச்சுக்கலாம். கட்டலுக்கு பெட்ஷீட்லாம் கூட துவைச்சு போட்டேன். பூமாலை ஏன் சென்ட் கூட வாங்கி வச்சுட்டேன். அப்புறம் ஸ்வீட்டு, பால் பாக்கெட்டு இது எல்லாமே வாங்கி வச்சுட்டேன். உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே பண்ணிட்டேன் சரி. அப்புறம் மாப்பிளைக்கு பாதாம் பிஸ்தா கூட வாங்கி வச்சிருக்க. அஞ்சலி, நான் என்ன செஞ்சாலும் இந்த பசங்க என்ன நம்பவே மாட்டேங்கிறாங்க. என் மனசுல எதுவும் இல்லப்பா, அதான் கள்ளங்கூட இல்லாம பேசுறேன். அப்புறம் மதியானத்துக்கு யாராருக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா நான் சமைச்சு கொடுத்துட்றேன். நான் நல்லா சமைப்பேன் அஞ்சலி. கல்யாண பொண்ணு கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். இப்படி மூச்சு தூக்கி வச்சுட்டு இருந்தா நல்லாவா இருக்கும். சரி அஞ்சலி, கலகலப்பா இருந்தா தானே கல்யாண வீடு. என்ன மாப்பிள, மத்தியானத்துக்கு என்ன சமைக்கலாம்? சிக்கன் சமைக்கலாம்னா இவனுக்கு சூடு, மட்டன் சமைக்கலாம்னா இவனுக்கு கொழுப்பு, காடை சமைக்கலாம்னா இவனுக்கு ப்ரெஷரு. உனக்கு பிடிச்ச மாதிரி நான் சமைச்சு கொடுக்குறேன். முருங்கக்காய் குழம்பு, முருங்கக்காய் கூட்டு, முருங்கக்காய் பொரியல், அசத்தி காட்டுற.
சொல்லக்கூடாது மாப்பிள, வண்டியை நல்லா தான் ஓட்டுறீங்க. என்ன பேமெண்ட்லாம் பேசிட்டீங்களா? அட்வான்ஸ் மட்டும் கொடுத்தானா இல்லை ஃபுல் பேமெண்ட் செட்டில் பண்ணிட்டானா? ஏன் கேட்குறேன்னா, சண்டையில் மண்டையை போட்டானா இந்த பேட்டா கன்வின்ஸ்லாம் என்ன கேட்காதீங்க. நான் கொடுக்க மாட்டேன், அதுக்கு நான் பொறுப்பும் இல்லை. ஒன்றை போடுறதுக்கே நான் தான் அமௌண்ட் பேசியிருக்கேன், நீ இருந்தால் தானே நான் உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்குறதுக்கு. டேய் தூக்கடா. ஹலோ ஃபைட்டர்ஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என் நண்பங்கிட்ட கொஞ்சம் பேசணும். மகேஷ், நீ என்னை கொல்லு, குழி தோண்டி போச்சுட்டு போ, நான் எதுவுமே கேட்க மாட்டேன். ஆனால் என்னை எதுக்காக கொள்ற அது மட்டும் சொல்லு. நான் உனக்கு என்னடா துரோகம் செஞ்சேன்? நியாயமாக பார்த்தா நீ தான் என்னை அஞ்சலி லவ் பண்ணுறான்னு சொல்லி ஏமாத்த பார்த்தேன், அவங்க அண்ணங்கிட்ட மாட்டி விட்டு அடி வாங்க வச்சேன். இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்தா இப்போ ரவுடி பசங்களை விட்டு என்னை கொல்ல பார்க்குறியா? இதெல்லாம் ரொம்ப தப்பு நண்பா. நீ என் எதிரிடா, உன்னை கொன்னாதான்டா என் வெறி அடங்கும். பாத்தியா, நான் பொறுமையாக பேசுனேன், நீ வில்லன் ஆகுற. ஆனால் நீ வில்லன் ஆகிட்டா நான் ஹீரோவாகி தான் ஆகணும். மகேஷ், நான் கண்காணாத இடத்துக்கு போறேன். இனிமேலாவது நீ அஞ்சலி கிட்ட நல்லவனா நடந்துக்க. அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான், ஆனா நான் தான்டா கோமாளியாய். மகேஷ், உன் வாழ்க்கையில் எனக்கு அது குறுக்க வந்திருக்கனால நீ தான்டா எல்லாம் பண்ண. நான் அம்மா தங்கச்சி மாமான்னு சந்தோஷமா இருந்தேன், நீ தாண்ட அஞ்சலி என்ன லவ் பண்றான்னு சொல்லி என் வாழ்க்கையை திசை திருப்பிட்ட. எல்லாரும் காதல மனசுல தான் வச்சிருப்பாங்க, நான் உசூர்லயே வச்சிருந்தேன். அஞ்சலி எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சப்போ நான் எவ்வளவு துடிச்சு போன உனக்கு தெரியுமா? காதலோட வலி உனக்கு தெரியுதோ இல்லையோ எனக்கு நல்லா தெரியும். நான் வரேன்டா.